ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, செம்பருத்தி சீரியல் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில நாட்களாகவே செம்பருத்தி சீரியல் முடிவடைய போகுது அப்படின்ற மாதிரி இந்த தகவல் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. ஏன்னா இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அதாவது இந்த சீரியலுடைய மெயின் ஆக்டரான கார்த்திக் ராஜ் அவர்கள் வழியில் போனதுலேருந்து இந்த சீரியல் அப்போ முடிவடையும் இப்போ முடிவடையும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து சில ஏமாற்றங்களை தான் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இந்த டீமெல்லாம் ரொம்பவே கோபமாக இருந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிறனால இந்த சீரியல் பார்த்திங்கன்னா 1400 எபிசோடுகளை கடந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் நிறைய சீரியல்கள் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா போட்டுட்டு வராங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் வரோம். இப்போ இருக்கிறனால சமீபத்தில் இந்த சீரியலில் இருந்த டிஆர்பி ஆனது இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் அந்த சீரியலுடைய டிஆர்பியை பிடிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இந்த நிலையில் இந்த சீரியலுக்கு மீண்டும் ஏதாவது ஒரு முக்கியமான எண்ட் கண்டிப்பாக வருமே. ஸோ அந்த ஒரு எண்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போது இந்த சீரியல் பார்த்திங்கன்னா முடிவடை போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியானதை பார்த்துட்டு ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்கனால ஷபானவங்களே பார்த்திங்கன்னா இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷபானா அவர்களை சொன்னதாக எந்த ஒரு தகவலானது சோஷியல் மீடியா பக்கம் இன்று ரொம்பவே வைரலாகி வருகிறது. ஸோ இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதே தெரியல. ஆனால் இந்த சீரியல் முடிவடைந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரசிகர்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.